புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். என் நாவிலே சரஸ்வதியும் என் சிந்தையிலே சிவபெருமானும் இருந்து இந்த மகான்களின் வாழ்க்கை என் அலசல் என்கிற தொடரை நடாத்தி தருவார்களாக. தோன்றின் புகழொடு தோன்றுக அத்திலர், தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிற 1330 குரல்களிலுமே எனக்கு உடன்பாடு இல்லாத இந்த ஒற்றை குரலை எடுத்துக்கொண்டு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். பெருமக்களே, இந்த ஆன்மீகம் என்கிற இந்த மிகப்பெரிய சொத்து எக்கச்சக்கமான மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களில் நம் பார்வைக்கு புத்தக வடிவிலோ அல்லது கதைகளாக கடத்தப்பட்ட வடிவிலோ அல்லது வேறு சூட்சுமமான வடிவிலோ நம் பார்வைக்கு அவர்களுடைய வரலாறு நம்முடைய கவனத்திற்கு வந்தது என்பது ஒரு சில மகான்கள். நம் பார்வைக்கே வராமல் இப்படி ஒருவர் இருந்து சென்றாரா என்பதை தெரியாமலேயே பல மகான்கள் காட்டுக்குள் தவம் செய்து அவர்கள் நமக்கு தெரிந்த புத்தரை விட, நமக்கு தெரிந்த இயேசு கிறிஸ்துவை விட, சிவபெருமானை விட எத்தனையோ மடங்கு உயர்ந்தவர்களாகவும் இருந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்ற உண்மையினால் இந்த குரலுக்கு நான் வருகிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலர், தோன்றலின் தோன்றாமை நன்று என்று சொல்கிற இந்த வள்ளுவத்தை மட்டும் நான் கொஞ்சம் உற்று பார்த்தவாறே இந்த பதிவிற்குள் நான் இறங்குகிறேன். நமக்கு தெரிந்த ஞானிகளில், மகான்களில், தெரியாத ஞானிகளை பற்றி பேசுவதற்கு நம்மால் இயலாது. எவ்வளவு தியானத்தில் அமர்ந்தாலும் அவர்களை நாம் தொடவே முடியாது. அவர்களுக்கெல்லாம் புகழ் தேவையில்லை. இந்த உலக விஷயம் என்பதை விட்டுவிட்டு காட்டுக்குள் சென்றவர்கள், இப்பொழுது நமக்கு தெரிந்தவர்கள், வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் என்பவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக நான் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிவிட்டு ஆரம்பம் செய்ய இருக்கிறேன். நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் இந்த காலம் என்பதை அழகாக வகுத்திருக்கிறார்கள். ஆங்கில விஞ்ஞானிகள் வேறு மாதிரி வகுத்திருக்கிறார்கள். இந்த பிக் பேங் தியரி, ப்ரீ கேம்பிரியன் ஏரா, கேம்பிரியன் ஏரா என்றெல்லாம் வகுத்திருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவில் எப்படி காலத்தை வகுத்திருக்கிறார்கள் என்றால் 4 வகையாக வகுக்கிறார்கள். 1, கிருதாயுகம், அதை சத்தியயுகம் என்று சொல்கிறார்கள். த்ரேதாயுகம், 2வது காலம். துவாபரயுகம், 3வது காலம். கலியுகம், 4வது காலம். இந்த கால அளவரையை எப்படி, அந்த டைமையும் எப்படி சொல்கிறாங்கன்னு 2 வகையாக சொல்கிறாங்க. 1, கடவுளின் நேரம், அதாவது டிவைன் டைம் அப்படிங்கிற ஒரு டைம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனிதனின் நேரம் என்று ஒரு டைம் வைக்கிறார்கள். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். கலியுகம் என்று எடுத்துக்கொண்டால் 1200 வருடங்கள். அந்த 1200 வருடங்கள் என்பது தெய்வீக காலம். அது வந்துட்டு டிவைன் டைம். அது வந்து மனிதனுடைய டைம் கிடையாது. 1200 வருடங்கள், அதை ஒரு கணக்கெல்லாம் போட்டு 365 இதெல்லாம் வந்துட்டு பெருக்கி ஒரு கணக்குக்கு வர்றாங்க. அது என்னென்னா 400,000 வருடங்கள். அப்போது நம்முடைய வருடம், இப்போது கேலண்டர் தொங்குது, ஆங்கில வருடங்கள் எடுத்துக்கிட்டோம்னா 12 மாதம். அந்த 12 மாதம்ன்றது 1 வருடம். இந்த கணக்கு நம்மளுடைய கணக்கு. அந்த 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 டிவைன் கணக்கு, கடவுள் கணக்கு என்பது வேறு கணக்கு என்பதனால் இந்த கலியுகம் என்பது 400,000 வருடங்களை கொண்டது. இப்போது கலியுகம் ஆரம்பித்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன என்று சொல்கிறார்கள். இப்போது நான் ஒரு விஷயத்தை சொல்லி நான் இப்பொழுது எந்த மகானை பற்றி பேசப் போகிறேன் என்ற தலைப்புக்குள் நான் இறங்குகிறேன். மகாபாரதம் எப்பொழுது நடந்தது? மகாபாரதத்தை எழுதியவர் வியாச பகவான். வியாச பகவான் யா? நான் மகாபாரதத்தை படித்து பல தடவை படித்து பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு குழப்பம், இது உண்மையா, சும்மா கதையா, கற்பனை கதையா என்றெல்லாம் பார்த்த பொழுது இந்த வியாசர் என்பவர் யார் என்றால்,
அந்த இடத்திலே வாழ்ந்தவர். இப்போ 2019 இந்த வருடத்தில் வாழ்ந்தவன் நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன். இந்த புத்தகம் இன்னும் ஒரு 5000 வருடங்கள் கழித்து கூட நிலைத்து நிற்கிறது என்றால், இன்றைக்கு இந்த உலகத்தில் என்ன நிகழ்கிறதோ அதை என் புத்தகத்தில் நான் எழுதியிருப்பேன் என்பதை 5000 வருடம் கழித்து மக்கள் படித்து பார்ப்பார்கள் என்பதை போல, வியாச பகவான் என்பவர் ஒரு மிகப்பெரிய ரிஷி, அந்த மகாபாரத காலத்திலே வாழ்ந்தவர். அவர் காட்டுக்குடி குந்தி தேவியும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சென்ற பொழுது வியாச பகவானை சந்தித்திருக்கிறார்கள். வியாச பகவான் ஒரு மிகப்பெரிய ரிஷியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதனால் அவர் தான் இந்த மகாபாரதத்தை எழுதியவர். அப்படியா என்று யோசித்து பார்க்கும் பொழுது இன்னொரு தரவு ஒன்று கிடைக்கிறது. ஓபி பரத்வாஜ் என்கிற ஒரு மிகப்பெரிய பண்டிதர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். இந்த ஆன்மீகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்கிறார். ரிக்வேதம் எப்பொழுது தொகுக்கப்பட்டது, ரிக்வேதத்தை எழுதியவர் யார் என்றெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே தெரியும், ரிக்வேதம் மட்டுமல்ல 4 வேதங்களையுமே வகுத்து தொகுத்து கொடுத்தவர் வியாச பகவான் தான் என்று நமக்கு தெரியும். இப்போ இந்த ஓபி பரத்வாஜ் என்பவருடைய இந்த ஆராய்ச்சியில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த வியாச பகவான் ரிக்வேதத்தை எப்பொழுது, ரிக்வேதம் என்பதெல்லாம் என்ன, உட்காந்து அப்படி கதை எழுதுற மாதிரிலாம் கிடையாது. அது என்ன அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த வேதங்களை அப்படியே உள்வாங்கி மனித சமுதாயத்திற்கு கொடுத்தது. அப்போது அந்த வியாச பகவானுடைய அந்த கேரக்டரை நான் பார்க்குறேன், எவ்வளோ ஒரு அற்புதமான அந்த இடையில் இருக்கும் ஒரு அற்புதமான ஆன்மா என்று பாருங்கள். ஒரு பெரிய ஆன்மா அது. அவர் பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய சொத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கிறார். இது நிகழ்ந்தது எப்போ என்கிற அந்த ஆராய்ச்சி தான் ஓபி பரத்வாஜுடைய ஆராய்ச்சி. இது நிகழ்ந்தது 3000 கிமு என்று சொல்கிறார். இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, வியாச பகவான் வாழ்ந்தது இப்போ இன்னைக்கு இது வந்துட்டு 2019 கிமு 3000 என்றால் இன்றிலிருந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னொரு ஆராய்ச்சிகள் நான் நிறைய பிடிஎஃப் எல்லாம் நான் உங்ககிட்ட காட்டலாம். நிறைய ஆராய்ச்சிகளில் மகாபாரதம் நடந்தது 3137 கிருஷ்ண பகவான் இறந்தது 3137 பாரத போர் நடந்தது அதுக்கு முன்னாடி 35 வருஷம் கழிச்சு கிருஷ்ண பகவான் இறந்து போனார். கிருஷ்ண பகவான் இறந்ததுலேருந்து கலியுகம் ஆரம்பமாகிறது என்றெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த ஓபி பரத்வாஜுடைய இந்த ஆராய்ச்சியையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, கரெக்டாக மகாபாரதம் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு நடந்திருக்கிறது. அதாவது 3000 நடந்திருக்கிறது. கிருஷ்ண பகவான் ஒரு 3137 போல இறந்திருக்கிறார். சரியா, இந்த ரிக்வேதம் என்பதும் அப்பொழுதுதான் தொகுக்கப்பட்டது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு 3000 தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்ப பாருங்க, இன்றிலிருந்து ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில் அவதரித்த ஒரு மிகப்பெரிய ஆன்மாவை பற்றி நான் இந்த உரையில் பேச இருக்கிறேன். அந்த ஆன்மா பிறப்பதற்கு கரெக்டாக ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பு மகாபாரதம் நடந்திருக்கிறது. கிருஷ்ண பகவான் இந்த பூமியில் இருந்திருக்கிறார். கிருஷ்ண பகவானுடைய மறைவிற்கு பிறகு ஒரு 2500 வருடங்கள் கழித்து அந்த நான் இந்த உரையில் சொல்ல போகிற ஒரு மிகப்பெரிய மகான் பிறந்திருக்கிறார்.